ஓம் ஷேராம், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராதிகா ஆண்டி பேசுகிறேன் ஃப்ரம் ஷிரடி சாய் வித்யாலயா. எப்படி இருக்கீங்க குட்டீஸ்? ஸோ போன வாரம் ஆண்டி சொன்ன கதைங்கெலாம் பிடிச்சிருந்ததா? ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் சாப்டரில் சாய் சச்சரித்திரத்தில் பாபா என்னென்ன லீலை பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு, எப்படி ஹேமட் பந்த் ஐயா வந்து சாய் சச்சரித்திரத்தை எழுதுறதுக்கு பாபா கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கினாருன்னு. அண்ட் கோவிந்த் ரகுநாத் தபோல்கர், அதுதான் ஹேமட் பந்தோட நிஜ பேர். இந்த பேரை வந்து எப்படி வந்து பாபா வந்து ஹேமட் பந்தா வந்து அவருக்கு தந்தார்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சாப்டர் ஒன்ல பார்த்தோம் ஹேமத் பந்த் ஐயாவுக்கு வந்து எப்படி வந்து பாபாவை பற்றி எழுதணும்னு இன்ஸ்பயர்ட் வந்ததுன்னு. பட் அட் த சேம் டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு குழப்பம், பாபாவோட கதைகளை பற்றி நான் எழுதுறதுக்கு நான் தகுதியானவனான்னு ஒரு அச்சம் அவருக்கு. அவருக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா அவ்வளோ பெரிய ஞானி இல்லையா பாபா. ஸோ அவரை பற்றி நம்ம எழுதுறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ தகுதி இருக்கான்னு அவர் கொஞ்சம் பயந்துக்கிட்டார். ஸோ அதுக்காக என்ன பண்ணினார்னா, பாபாவோட க்ளோஸ் டெவோட்டிஸ் அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டே, அவரை வந்து ஷாமான்னு சொல்லுவோம். எப்படி நந்தி பகவான் சிவனுக்கு தூது போல, அதே மாதிரி வந்து ஷாமா வந்து பாபாவுக்கு தூது. ஸோ நிறைய தேவதீஸ் வந்து ஷாமா வழியாக தான் வந்து பாபாவை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம ஹேமத் பந்த் ஐயாவும் ஷாமா வழியாக அப்ரோச் பண்ணார். இந்த மாதிரி அவருக்கு மனசில் இந்த ஒரு நோக்கம் வந்திருக்கு, அதுக்காக பாபா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தரீங்களான்னு. அதுக்கப்புறம் ஷாமா வந்து ஹேமத் பந்த் ஐயாவை துவாரகா மாய்க்கு கூட்டிக்கிட்டு பாபா கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிறதுக்காக போயிருக்காரு. ஸோ பாபா கிட்ட போய் கேட்குறாரு, தேவா ஹேமத் பந்த் வந்து உங்களோட சாய் சச்சரித்திரத்தை எழுதணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கு நீங்கள் தான் வந்து உத்தரவு கொடுக்கணும் பாபா அப்படின்னு கேட்குறாரு. பாபா வந்து ஹேமத் பந்தை அப்படியே பார்க்குறாரு, ஆழமாக பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் முழுமையாக உத்தரவு கொடுக்குறேன், ஆனால் நீ நினைக்காத இந்த கதையை நீ தான் எழுதுறேன்னு, உனக்குள்ளே புகுந்து நான் தான் இந்த கதையை எழுதுவேன். நீ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போல தான், அதாவது ஹேமத் பந்த் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க, ஹேமத் பந்த் இஸ் ஜஸ்ட் அ பென். அந்த ஹோல்ட் பண்ணுறது வந்து பேனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணாதேன்னு அது நம்ம இஷ்டத்துக்கு எழுதும். அதே மாதிரி தான் வந்து நம்ம குரு வந்து நம்ம கையை பிடிச்சி அவர் வந்து எழுதுவார் நம்ம வாழ்க்கையோட கதையை. ஸோ அதனால தான் வந்து நம்மளாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம குரு தான் நம்ம வாழ்க்கையை வந்து பிடிச்சி வழி காட்டுவார். ஸோ இந்த விஷயத்துலேயும் வந்து பாபா தான் வந்து சாய் சச்சரித்திரத்தை எழுதியிருக்காரு ஹேமத் பந்த் வழியாக, ஓகேங்களா? ஸோ பாபா வந்து ஃபுல் பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டாரு இந்த சாய் சச்சரித்திரத்தை ஹேமத் பந்துக்கு எழுதுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து ப்ராமிஸும் பண்ணார், இந்த சாய் சச்சரித்திரத்தை பொறுமையாக அன்பா பக்தியாக படித்தா கண்டிப்பாக என்னோடய அனுகிரகம் என்னோடய பிளெஸ்ஸிங் ஃபுல்ஃபில் நான் கண்டிப்பாக என்னோடய தேவதீஸ்க்கு நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்குவார். பாபா இன்னொரு வார்த்தையும் ரொம்ப சொல்லுவார், நான் தேவதீஸுக்கு அடிமை, நான் பாசத்துக்கு அடிமை. அதாவது இப்போ வந்து நீங்கள் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க, உங்களை அடிக்க வராங்க, அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு. எந்த தாயாச்சும் அடிப்பாங்களா? கண்டிப்பாக வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு அடிக்க மாட்டாங்க, அந்த பனிஷ்மெண்ட் கொஞ்சம் குறவாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பாபா அதோட 1000 times ஒரு அன்பானவர். பாபா நீங்கள் ஒரு 10 times நீங்கள் அவருக்கு நீங்கள் அந்த அன்பு செலுத்துனீங்கன்னா அவர் 1000 times வந்து நம்மளுக்கு அன்பு செலுத்துவார். அதுதான் நம்ம குரு சாய் பாபா, ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து எப்படி இந்த ஹேமத் பந்த் ஐயா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷிரடிக்கு வந்தார், அண்ட் அவருக்கு எப்படி இந்த ஹேமத் பந்த் பட்டம் வந்து பாபா கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கலாம், ஓகே? ஹேமத் பந்த் ஐயாவுக்கு எப்படி முத பாபாவோட தரிசனம் கிடைச்சது தான் அவரோட நண்பர்கள் வழியாக தான், அதாவது பாபாவோட க்ளோஸ் டெவோட்டிஸ் நானா சாஹிப் சந்தோர்கார் அண்ட் காக்கா சாஹிப் திக்ஸி, இவங்க வழியாக தான் வந்து ஹேமத் பந்த் வந்து ஷிரடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் வராறு முந்தையே அவர் மைண்டில் வந்து நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. பேசிக்லியாக வந்து ஹேமத் பந்த் ஐயாவுக்கு வந்து ரொம்ப டிபேட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆர்கியூமெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வே. ஷிரடிக்கு வந்து நானா சாஹிப் சந்தோர்கர் கூப்பிடும் போதே வந்து அவர் வந்து ரொம்ப கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தார், யார் பாபா யான் குரு தேவை நிறைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நானா சாஹிப் சந்தோர்கர் மொதல் ஒன்று தான் சொன்னார், நீ மொதல் வந்து பாபாவோட தர்ஷன் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட கேள்விலாம் வந்து நீ பாபா கிட்டே எடுத்து வையின்னு.
அதுக்கப்புறம் சரி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஷிரடியில் என்ன அப்படி என்ன தான் ஸ்பெஷல் பாபா பற்றின்னு சொல்கிறதுக்காக அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து ஹேமத் பந்த் ஐயா வந்து ஷிரடிக்கு கிளம்பி வந்தார். என் குருவை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதுக்கு அந்த ப்ரைட் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு அந்த ஈகோ இருக்கக்கூடாது. மற்றவங்கக்கிட்ட சாதாரண மனிதர்களுக்குள்ளே நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து வேறு விஷயம். பட் நம்ம கடவுளை வந்து கேள்வி கேட்குறது, என் ஞானிகள்கிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்குறது வந்து நார்மலாக வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக கேள்வி கேட்கலாம் தவிர்த்து அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். பட் நம்ம ஒரு ஈகோவில் நம்ம தான் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஞானிகளை வந்து நம்ம அப்ரோச் பண்ணவே கூடாது, அது வந்து பெரிய தப்பு. ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்து ஹேமத் பந்த் ஐயா வந்து மொதல் அங்கே போயிருக்காரு. அங்கே போனானே என்ன நடந்ததுன்னா, பாபாவை பார்த்தானே அவருக்குள்ளே உள்ள கேள்விகள் எல்லாம் வந்து மெல்ட் ஆயிருச்சு. அதாவது அவர் வார்த்தை வரல, பாபாவை பார்த்தானே வந்து அந்த சாட்சாத் பகவானை பார்த்தானே வந்து திடீர்னு பகவான் வந்து உங்கள் கண் முன்னாடி நின்னால வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம், பகவான் வந்தால் நான் வந்து இது கேட்பேன், நிறைய விஷஸ் கேட்பேன். பட் சடன்லி வந்து அந்த பரமாத்மா வந்து உங்கள் கண் முன்னால் நின்னால் வந்து நீங்கள் நினச்சி கேட்பீங்களா? அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக ஆயிட மாட்டீங்க. அதே மாதிரி மோமெண்ட் தான் வந்து ஹேமத் பந்த் ஐயாக்கும் நடந்தது. அப்படியே சஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாபாவோட தர்ஷனம் எடுத்துகிட்டு அவரும் வந்து வாடாக்கு போயிட்டார். வாடா வந்து என்னென்னா வந்து டெம்பரவரி தங்குற இடம். ஷிரடியில் வந்து மூணு வாடா இருக்குது, அது வந்து அதை பற்றி வந்து நான் அடுத்த அத்தியாயத்தில் சொல்லுவேன். ஸோ வாடா வந்து தங்குற இடம், தங்குற இடத்துக்கு பாபாவோட தர்ஷன் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஃபர்ஸ்ட் டே பாபாவோட தர்ஷன் முடிஞ்ச கையோடையும் ஹேமத் பந்த் ஐயா வந்து சாதே வாடாக்கு போயிட்டாரு. அங்கே வந்து பாலா சாஹேப் பாத்தி, அவர் ஒரு சிறந்த பக்தர், பாபாவோட பக்தர் அங்கே இருந்திருக்காரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பேச்சு வந்து கொஞ்ச நேரத்தில் அயுமனாக மாறிடுது. எப்படின்னா வந்து பாலா சாஹேப் பாத்தி வந்து பாபாவோட அவசியம், அதாவது குருவோட அவசியத்தை பற்றி அவர் வந்து எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்தில் வந்து ஹேமத் பந்த் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பேசியிருக்காரு, குரு அவசியம் இல்லை நம்ம லைஃப்பில், நம்ம லைஃப்பு நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹாட்டான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து சாதேவாடால நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஆர்கியூமெண்ட்க்கு ஒரு கன்க்ளூஷனே வரல. அதுக்கப்புறம் ஹேமத் பந்த் ஐயா வந்து மறுபடியும் துவாரகா மாய்க்கு சென்று பாபாவோட தர்ஷன் வாங்குறதுக்காக போயிருக்காரு. அந்த தருணத்தில் பாபா வந்து கூப்பிட்டுருக்காரு, வரா இருப்பாரு ஹேமத் பந்த், அப்புறம் சாதேவாடால என்ன ஆர்கியூமெண்ட், நல்லா போயிட்டு இருந்திருக்கு போல இருக்குன்னு. ஹேமத் பந்த் ஐயாவுக்கு ரொம்ப அதிசயம், என்னன்னாக்கா வந்து என்னோட பேர் வந்து கோவிந்த் ரகுநாத் டபுல் கருதுன்னு ஏன் பாபா வந்து நம்மளை ஹேமத் பந்த்னு கூப்பிட்றாரு? அதே சமயத்தில் சாதேவாதாவும் துவாரகாமாயும் ரொம்ப தூரமாக இருக்கே, பாபா வந்து நம்ம பார்க்கும் போதெல்லாம் துவாரகாமாயில் தான் இருக்கார், எப்படி வந்து சாதேவாடால் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணது வந்து பாபாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அந்த ஒரு கேள்வி வந்து ஹேமத் பந்த் மனசில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த தருணத்தில் பாபா வந்து ஒரு சின்ன லீலா வழியாக ஹேமத் பந்தோட கேள்விக்கு பதில் தராரு. எப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாரு பாபா, அதாவது ஃபாரஸ்ட், காடு, ஜங்கல். ஓகே, ஸோ இந்த ஜங்கலை கடந்து வர்றதுக்கு நீங்கள் ஒண்டியாக வந்து எப்படினாலும் ஜங்கலில் நீங்கள் வந்து போயிட்டு வந்துடுவீங்களா? முடியாது தானே, ஏன்னா நிறையா வந்து டேஞ்சரஸான அனிமல்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல அந்த காடை தெரிஞ்ச ஒரு கைட்டை வந்து கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டுக்குவோம், ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெக்கிங்க்கெலாம் நம்ம போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கைட் வந்து நம்ம கூட வந்தால் தான் அந்த காடை வந்து நம்ம க்ராஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்க்கும் வந்து குரு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இந்த லைஃப்பை வந்து இந்த நிறைய டேஞ்சரஸ் நம்மளை சுற்றி இருக்கலாம், நிறைய விஷயங்கள், நம்ம குழப்பமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்கலாம். அதுக்காக வந்து குருவோட கைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சின்ன வயசில் வந்து யார் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குருனா, நம்ம பேரண்ட்ஸ் தான், மதா பிதா, அதுக்கப்புறம் குரு தெய்வம். ஸோ அதனால தான் வந்து எல்லா சனாதன தர்மம் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு குரு வந்து ரொம்ப அவசியம். அந்த விஷயந்தான் வந்து இங்கே வந்து பாபா வந்து ஹேமத் பந்த் ஐயாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. நாட் ஓன்லி ஃபார் ஹேமத் பந்த் ஐயா, நமக்கும் வந்து பாபா இன்டைரக்டாக இந்த மெசேஜை அழகாக கொடுத்துருக்காரு. இந்த சாப்டரில் வந்து கடைசியாக வந்து நம்ம ஏன் தபோல்கர் ஐயாவை வந்து பாபா வந்து ஹேமத் பந்த்னு பேர் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கலாம். ஹேமத் பந்த்
வந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா, யாதவ குலத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். அவர் வந்து நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்லாம் வந்து கண்டுபிடிச்சவர். அதே மாதிரி தான் வந்து பாபா வந்து எல்லாமே தெரிஞ்சவர், முற்றம் தெரிஞ்சவர் சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்தர்யாமி, அவருக்கு பின்காலத்தில் நடந்தது, நடக்க போகிறது, இப்போ நடக்க போகிறது எல்லாமே வந்து தெரியும். அதே மாதிரி தான் வந்து நம்மளோட டபுள் காரும் வந்து, அதாவது ஹேமத் பந்தும் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பாபாவோட புக்கை வந்து எழுதுறாருன்னு அவருக்கு தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து சாய் சச்சரித்திரம் கிடச்சிது. அதே சமயத்தில் பாபாவோட மகா சமதி ஆன பிறகு அந்த ஷிரடியை வந்து அந்த சமஸ்தானமாக ஆகும் போது ஹேமத் பந்த் ஐயா தான் வந்து அந்த சமஸ்தானத்தோட அக்கௌண்ட்டன்னு ஆகி ரொம்ப அழகாக அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து வழி நடத்தினார் அந்த சமஸ்தானத்தை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து பாபா வந்து டபுள்கர் ஐயாவுக்கு வந்து ஹேமத் பந்த்னு ஒரு பட்ட பேர் கொடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ இது வழியாக வந்து இன்னையோட வந்து நம்ம சாப்டர் 2 வந்து முடியுது. இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி என்னாச்சும் ஒரு சந்தேகங்கள், உங்களுக்கு என்னாச்சும் ஃபீட்பேக் கொடுக்குறா இருந்தால் டெஃபினெட்லியாக வந்து என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோடய நம்பர் இருக்குது, காமெண்டில் கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம். மீண்டும் சாப்டர் 3 வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.